வணக்கம், வெல்கம் டு அக்னி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. அதுங்க சூப்பரான சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோங்க. சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாமே போட்டிருக்கேன். சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு மிளகாய் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் வதங்கணும், வதங்கட்டும். தக்காளியும் உப்பும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் கிரேவிக்கு ஒரு 4 ஸ்பூன் தேங்காய், சாம்பார் வெங்காயம், 10 வெங்காயம் அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. வீடியோ கட் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்காங்க, 1 கிலோ சிக்கனு. நல்லா கிளறிடலாம். தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலே வதக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு அவிக்க கூடாது, எண்ணெயிலே வதக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப நேரம் வதக்கி வைக்கிறாங்க. வதக்கிக்கிட்டால் கிரேவி மாதிரி பண்ணிக்கோங்க. சிக்கன் அப்படி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டு அப்புறமா நம்ம மூடிடலாம். மூடி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா கிண்டி கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. சிக்கனுக்கு தகுந்தோடய உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் உள்ள தண்ணியே நல்லா ஊறிட்டு வருது பாருங்கள். இந்த தண்ணியிலே வேகணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். மூடி வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. சிக்கன் கிரேவி வந்து இப்படி தாங்க பண்ணணும் இல்லைங்களா. சூப்பரான சிக்கன் கிரேவி நம்ம பண்ணியாச்சுங்க. இது வந்து இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.